Hi, this is Suresh from Coimbatore, Kovail and Unga Suresh Pesuren. In video, we will talk about this. Now, plus two more TNEA applications for engineering wait for students. We will confusions. Videos update the next update. Now, we will talk about applications. We will apply the last date. Number 2, application போட்டவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே வந்து ஸ்லாட் பேசிஸ்ல வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருப்பாங்க மாண்டேட்டரி சர்டிபிகேட்ஸ் வந்து ஒரு 5 சர்டிபிகேட் இருப்பாங்க அது என்னென்னன்னு உங்களுக்கு தெரியும் அதல வந்து நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்க போட்டோகிராஃப்ஸ் உங்க சைன் உங்க 10th மார்க் ஷீட் அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் தென் உங்களுடைய +2 மார்க் ஷீட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதெல்லாம் கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க இதல நிறைய பேருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா オリジナル இல்ல அப்படினா நீங்க மேக்ஸिमम என்னனால உங்ககிட்ட オリジナル இருக்கோ அந்த オリジナル நீங்க தாராளமா பண்ணுங்க. இதல முக்கியமா கேட்ட கேள்வி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நான் பழைய மாடல்ல அட்ட மாதிரி வச்சிருக்கேன் சார் இப்போ நியூ மாடல் வேணுமா அப்படினு சொல்லி கேட்டாங்க. பழைய மாடல் அட்ட மாதிரி இருந்துச்சுனா தாராளமா அதை ஸ்கேன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். நியூ மாடல் உங்கள்ட்ட வந்து இருந்தது அதாவது QR ஸ்கேன் கூட ஈ சர்டிபிகேட் இருந்தால அதை நீங்க பண்ணிக்கங்க. அப்படி இல்லனா இந்த நேரத்துல கடைசில டென்ஷன் ஆக வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு போட்டோ காப்பி இருந்தா கூட அதை நீங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிடுங்க ஒண்ணு இல்லனா நியரஸ்டா உங்களுக்கு வந்து உங்க ஸ்கூல்ல நியரஸ்டா பக்கத்துல இருந்தா ஸ்கூல்ல கூட ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிடு வேற கிரீன் இன்க்ல அட்டஸ்டேஷன் வாங்கிங்க சோ கிரீன் இன்க்ல அட்டஸ்டட் காப்பியை கூட நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா விதமான உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ்க்கு இது பொருந்தும் நீங்க ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து அனுப்பலாம் ஆனா தப்பான டாக்குமெண்ட் மட்டும் அட்டாச் பண்ணிடாதீங்க Original document, Jarak copy, correct appearing up being a point about a soldier. Sleepy either in a Mukiman point of Dina, Niki Pavana the very Narapur Konda and the Angle on the call pun in the date long upload punning up in Sulindra Panga. Ursula Perkonda updates on the Barlasa and Enna Patan Katan, Angulka and Solar Pandra, updates Barlan wait Panamandam, Indiki Kuda, Ipa putting on the automatic login punny, Ningon the certificate seller and upload punny again. So in a lengthy Rubadan de Kula Ungul de la the one of certificates. Perfect நீங்க அப்லோட் பண்ணிருங்க ஏற்கனவே ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணிருந்தாலும் அத ரீ எடிட் பண்ணி நீங்க கரெக்ட்டா வந்து இப்ப எடிட் பண்ணி பண்ணிரலாம் இது என்னன்னா ஃப்ரீஸ் பண்ணீங்கனா மட்டும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டே சார் தெரியாம பண்ணிட்டே சார் அப்படி நினைக்கிறவங்க உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு நீங்க கட்டாயம் போய் தாவணும் அங்க போயிட்டு ஏதாவது தப்பா நீங்க கொடுத்திருந்தீங்க தெரியாம விட்டுருந்தீங்க அப்படினா அந்த சென்டர்ல கொடுத்து அத கரெக்ட் பண்ணீங்க சோ 20th இஸ் தி லாஸ்ட் டேட் ஃபார் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து அப்லோடிங் அதனால அது வந்து நீங்க அதனால மறந்துடாதீங்க அதை நீங்க பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாரும் சர்வீட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் என்ன பண்ண போறாங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ண போறாங்க இந்த ரேண்டம் நம்பர் ஏன் அப்படினு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இருந்தால ஒரு ரிபீட் பண்றேன் இது இப்போ ஒரே பேர்ல நிறைய பேர் இருக்கலாம் இல்ல ஒரே இனிஷியல்ல நிறைய பேர் இருக்கலாம் ஒரே மார்க்ல நிறைய பேர் இருக்கலாம் ஒரே கம்யூனிட்டி பேஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி வரும்போது லீட்ஸ் டு கன்ஃபியூஷன்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா ஒரு நம்பர் வந்து ஜெனரேட் பண்றாங்க இந்த யூனிக் நம்பர் வந்து கம்ப்யூட்டர் தான் ஜெனரேட் பண்ண போகுது இது ஒவ்வொரு நிறைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயுமே ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்லயும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான டீடைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் மார்க் ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணது ஒரே மாதிரி இருந்தீங்க அங்கேயும் இவரும் சென்டமெண்ட் இருக்காரு அவரும் சென்டமெண்ட் இருக்காரு ரெண்டு பேருமே பிரபாகரன் ரெண்டு பேருமே பிரபாகரன் அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு இவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ் பிரபாகரன் இருக்காரு இவரும் எஸ் பிரபாகரன் இருக்காரு அப்ப கன்ஃபியூஷன் அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பிசிக்ஸ் மார்க் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்போ பிசிக்ஸ்ல வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேண்டம் நம்பர் வந்து அலாட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி சீனியாரிட்டி ஆஃப் சீனியாரிட்டி டேட்டா பர்த்ல சீனியாரிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அலாட் ஆகும் இப்ப டேட்டா பர்த் ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு சார் அப்ப என்ன சார் பண்றதுன்னா பயாலஜி ஃபோர்த் நீங்க எழுதுனதுல வந்து ஃபோர்த் சப்ஜெக்ட் வந்து எடுத்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம் அதுல யார் ஹையர் மார்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அலாட் ஆகும் இந்த மாதிரி சர்டன் ப்ரொசீஜர்ஸ்ல வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து உங்களுக்கு சாரி ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் வந்துருச்சு அப்படினாலே உங்க சர்டிபிகேட்லாம் பக்காவா வெரிஃபை ஆகி ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ரேங்கிங் வரும் ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவு பெற முடியும் என்ன அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆகுதா ரெட் ஆஃப் வந்து டவுன் ஆகுதா ஏன்னா ரெண்டு வாய்ப்புமே இருக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் இன்ட்ரூஷன்ஸ் வந்து அதில் ரொம்ப அதிகமா இருக்கு மோர் தன் 30-35% அந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சீட் எடுக்கக்கூடிய கட்டாயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகும் ஒருவேளை சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் குறையும் சோ இது குறையுதா அதிகமாகுதா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளியர் கட்டா கொடுக்க போறோம் எப்போ அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங் வந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம கிளியரா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியும் அப்ப அந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்றோம் ரேங்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் தான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் சாய்ஸ் பில்லிங் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அது மிகப்பெரிய ஒரு கலைன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவும் நம்பர் ஆஃப் லிஸ்ட்
வந்து போன வருஷம் கட் ஆஃப் என்ன வச்சிருக்கிறோம், கட் ஆஃப் அனாலிசிஸ் பேஸ்டு, ரேங்கிங் ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற பாயிண்ட்ல, அங்க இருக்கிற பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல, அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட்ல, அங்க இருக்கிற ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம நிறைய ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுடைய கட்டாயம் இருக்கும். அதுக்கு நம்ம தனியாக கைட் பண்றோம். ஸோ நீங்க அந்த அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் நீங்க காலேஜில் போய் செலக்ட் அட்மிட் ஆகிறீங்க, அட்மிஷன் வந்து அப்புறம் பணம் கட்டுறீங்க, பணம் கட்டுறது அப்புறம் உங்க சர்டிஃபிகேட் எல்லாம் மறுபடியும் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு போகும். அங்கே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மறுபடியும் ஏதாவது டிஸ்கிரிப்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த டைம்ல கூட உங்களுக்கு அட்மிஷன் கேன்சல் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கிளாரிட்டியா பர்ஃபெக்டா ஒரிஜினல் இதை வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இதில் இன்ஃபார்ம் பண்றேன். தொடர்ந்து ஏதாவது நல்ல அப்டேட்ஸ் வந்து நம்ம வருவோம். கண்டிப்பா வர வியாழக்கிழமை நம்ம லைவ் வர்றதுக்கான ஒரு பிளான் போட்டிருக்கோம். அந்த லைவ் அப்படிங்கறது முன்னாடியே நான் வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேங்க. வேலை மணிக்கு ஒரு 2 to 3 hours நம்ம லைவ் வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம டைரக்டா பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.